புதுப்பேட்டை மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மா பிரிஞ்சு கடை. ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா தரமாக இருக்குது. இந்த பாய் கடையில் தான் நான் வந்து எப்பொழுதும் வெஜிடபிள் பிரியாணி வாங்கிட்டு போகிறேன், முட்டையோட வாங்கிட்டு போகிறேன், முன்னாடியே ஆர்டர் பண்ணிடுவேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஐஎம் மூர் கொல்தி, சும்மா கொல்தி போடுமாச்சு. ஸோ என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலில். என்னென்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போகிறத ஒவ்வொரு கண்ட்ரிலும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ்க்கு வந்து ஒரு வெஜிடேரியன் ஃப்ரிட்ஜ் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நான் இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை. ஸோ புதுப்பேட்டை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், ஏகப்பட்ட விஷயங்கள் புதுப்பேட்டை ஏரியாவில் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு கடை வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை தான். ஸோ ஆஸ்மா வெஜ் பிரியாணி சொல்லிட்டு இங்கே வந்து 25 ருபீஸ் வந்து பாய் கொடுத்துருக்காரு. அது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா 35 ருபீஸ் இருக்குது. 25 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து சிறப்பாக இருக்குது. 35 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கோட வந்து பிஞ்சு கொடுத்துருக்காங்க, நல்லா குவான்டிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக வந்து இங்கே பாய் அவர்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரியாணியை. அங்கே இருக்கிற நியர் பேருக்கு நிறைய பேர் வந்து கூட்ட கூட்டமாக வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை கோர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா குதிரைப்படை இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து வேலாயுதா செட்டி ஸ்ட்ரீட் என்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்தீங்கனாவே நம்ம பாய் கடைக்கு வந்துடலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு பிரமாதமான ஒரு வெஜ் பிரியாணி வந்து இங்கே மேக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னென்ன சொல்கிறாங்க அப்புறம் வந்து இந்த ஒட்டுமொத்தமான சாப்பிட்டு பார்த்தா நிறைய பேர் ரிவ்யூலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம். வேறு எதுவும் இல்லை, வீடியோ வரப்போ இல்லாமல் லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஆஸ்மா வெஜ் பிரியாணி கடை ஓனர் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க. என் பேர் துராபாய். துராபாய், இந்த 25 ரூபாய் வந்து வெஜ் பிரியாணி வந்து இந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி ஆர்டர் செய்வோம், அதில் கற்றுக்கினு அப்படியே ஒரு மாற்றமாக வந்து இதில் ஃபஸ்ட்டு இறங்கிக்கணும். இறங்கி வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பமே வந்து ஒரு 25 ரூபா முட்டை வச்சு பிரியாணி, முட்டை எல்லாமே 20 ரூபா. அது ஒரு 5-6 வருஷம் 3 வருஷமாக ஓட்டணும். அது 3 வருஷம் முதல்ல இப்போ வந்து முட்டை வச்சு 30 ரூபா, முட்டை எல்லாமே 20 ரூபா விற்கிறோம். இப்போ ஒரு 5 வருஷமாக கடை நிறுத்துறோம். 5 வருஷமாக போயிட்டுருக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எப்படி சார் இங்கே ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கா? ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தி, வெள்ளிக்கிழமை வேலை கூட்டமாக ஜாஸ்தி வரும். ஆர்டர் கொடுப்பாங்க 30 பாக்கெட்டு 20 பாக்கெட்டு அப்படி ஆர்டர் கொடுப்பாங்க. வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் நம்ம வியாபாரம். டோட்டலாக வந்து டெய்லி 30 கிலோ தான் போவோம். வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை ஒரு 20 கிலோ போவோம், அவ்வளோதான். இது மட்டும் தான் பண்ணிங்களா இல்லை வந்து வெளியே மேரேஜ் ஆர்டரில் வந்து பண்ணிட்டீங்களா? இல்லை மேரேஜ் கிடையாது, ஒரு வெள்ளி இது தான், வெஜ் வண்டி தான், சிக்கன் மட்டன் இதில் கிடையாது. ஓ, கல்யாணத்துக்கு எந்த ஆர்டர் எடுக்குது? இல்லை எடுக்கிறது நம்ம இதே டைம் கரெக்டாக இருக்குது. 25 ரூபாய் வந்து பிரிஞ்சு போடுறீங்க. இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நம்ம அதிகமாக சிக்கன் மட்டன்லாம் போடுவாங்க இல்லையா, அதே நீங்கள் எடுக்க மாட்றீங்க? இங்கே நிறைய கடையாக இருக்குது, அதுக்காக நம்ம இதுதான் நம்பி வராங்க. கோயிலேருந்து வராங்க, கோயிலில் ஆர்டர் கொடுக்குறாங்க, மாதா கோயிலில் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஃபுல் வந்து இங்கே போலீஸ்காரங்க தான் சாப்பிட்றது வந்து வெஜ் பிரியாணி, வேறு யாரும். கண்டிப்பாக வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெஸ்பான்ஸ் இருக்கு. இந்த பாய் கடையில் தான் நான் வந்து எப்பொழுதும் வெஜிடபிள் பிரியாணி வாங்கிட்டு போகிறேன், முட்டையோடு வாங்கிட்டு போகிறேன், முன்னாடியே ஆர்டர் பண்ணிடுவேன், பார்சல் பண்ணி ரெடியாக வச்சுருப்பார். அது வந்து நல்ல ஒரு அவர் செய்கிறப்பையே ஒரு சுவை நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் ஆர்டர் பண்ணி ஒரு தரமான முறையில் நமக்கு கொடுத்துக்கிட்டுருக்காரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன். அதனால் எல்லோரும் இங்கே வாங்கலாம், நம்பி வாங்கலாம், எந்த விதமான இதுக்கும் ப்ராப்ளம் இல்லை. என் பேர் செல்வின், நான் பக்கத்தில் வேலை செய்கிறேன். அடிக்கடி வந்து சாப்பிடுவோம் எங்கள் பசங்கள்லாம். ஆஃபீஸில் வீக்கெண்ட் ஆனால் வருவோம், பசங்க பிளான் போட்டு. டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு, விலை கம்மி, குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பிரியாணி. பாய் கடை பிரியாணின்னா பிரிஞ்சினா பக்காவாக இருக்கும். நிறைய இடத்துல சாப்பிட்டுக்கிறேன் பிரிஞ்சு, இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல எனக்கு. விலை கம்மியில் குவான்டிட்டி அதிகமாக, டேஸ்ட் அதிகமாக இருக்கும், பக்காவாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் எல்லோரும், நல்லாயிருக்கும். சுட சுட வந்து வெஜ் பிரியாணி, அதுவும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து ஒரு 8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். சூடாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாய் அவர்கள், அன்பு பிரியாணி சொல்லலாம். இதை சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன், பாருங்கள். ரெண்டு வயதாக சாப்பிட்டேன், நல்லா இருக்குது உண்மையிலே. 25 ரூபாய்க்கு வந்து இந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக கொடுக்க முடியுமான்னு தெரில, வேறு லெவலில் கண்டிப்பாக மேக் பண்ணியிருக்காரு பாய் அவர்கள். என்ன சொல்கிறதுன்னு தெரில, நிறைய காரம் ஆகட்டும் இல்லை இதில் போட்டிருக்க அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து நல்லாவே வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து மெச்சியாக இருக்குது. ரைஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இதை காமிக்கிறேன் பாருங்கள்.
இப்போ நிறைய இடத்துல நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சது தான், சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்சு வந்து ஒரு மாதிரி எரிசலாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் இன்னும் ஃபீல் ஆகலை, ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா ஆயிலும் வந்து லிமிட்டாக தான் இருக்குது. ஒரு 25 ரூபாய்க்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு குவான்டிட்டி வர ஆனியன் வர கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப வந்து நிறைய மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது, ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபுட்டு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபுட்டு தான் நம்ம வந்து எல்லோரும் வேலைக்கு போகிறோம், நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ கம்மியாக இங்கே இது பாயை வந்து கண்டிப்பாக பாராட்டணும். நம்ம எல்லா மக்களும் வந்து இங்கே சாப்பிட்டு பயனடலாம் அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். வேறு எதுவும் இல்லை, மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெற்றுக்கொள்வது நன்னா தான் ஐயம் ஊர் கொல்த்தி சும்மா கொல்த்தி போடுமாச்சு. அண்ட் தேங்க்யூ அண்ட் பாய் பாய்.